வியூவர்ஸ், நான் வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த கம்பெனி என்ன பண்ணணும்னா, இளைஞர்களை மேம்படுத்தணும். அதுதான் என்னுடைய ஐடியா. இளைஞர்கள் வயலன்ஸுக்கு போகக்கூடாது, கொலைக்கு போகக்கூடாது. காதலிக்கிறாங்க, கொலை பண்ணுறாங்க, நோ. ஓகே, நல்ல அபாண்டன்ட் செக்ஷுவல் எனர்ஜி இருக்குது, ஃபிசிக்கல் எனர்ஜி இருக்குது. நாலு பேராக சேர்ந்து ஒரு இளம் பெண்ணை கற்பழித்து கொலை பண்ணி தீ வச்சு எரிக்கிறாங்க. இந்த வயலன்ஸ் எல்லாம் நம்மளால் அக்செப்ட் பண்ணவே முடியாது. இனிமேல் யூத் இப்படி வரக்கூடாது. சின்ன பிள்ளைகள்லேருந்தே அவங்கள நம்ம ட்ரெயின் பண்ணுறோம். எப்படி நெகட்டிவ் இமோஷன்ஸுக்குள்ளே சிக்கி தவிக்காமல் பாசிட்டிவ் இமோஷன்ஸ்க்கே நம்ம வரப்போகிறோன்ட்டு பார்க்குறோம். இதுக்காக நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறேன், பிரெயின் ஜிம்ன்ட்டு. சரியா, இந்த கம்பெனி ஃபிசிக்கல் ஃபிட்னஸோட சின்ன குழந்தைகளுக்கு மென்டல் ஃபிட்னஸ், சைக்கலாஜிக்கல் வெல்பீயிங்கை சிஸ்டமேட்டிக்காக ஸ்கூலில் ஏபிசிடி சொல்லி கொடுக்க மாதிரி, ஒரு ஜிம்மில் எப்படி அப்படி பாடி பில்டிங், வெயிட் லிஃப்டிங்லாம் சொல்லி கொடுக்குற மாதிரி, இது அவங்களுக்கு சந்தோஷத்தையும் பீஸையும் அமைதியையும், எப்படி நம்ம எனர்ஜியை யூஸ் பண்ணணும். யூத் கேம்குள்ளே சிக்கக்கூடாது, ப்ளூ வேலில் சிக்கக்கூடாது. சரியா, பப்ஜியில் மாட்டக்கூடாது. நல்லா படிக்கணும், நல்லா இது பண்ணணும். நல்லா படிக்கணும்னா ஸ்கூல் படிப்பை மட்டும் சொல்லலை, ஹையர் லெவல் லேர்னிங் அதுக்கு வரணும். ஸோ இதுக்காக நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன். ஓகே, ஃப்ரான்ச்சைஸி கொடுக்க போகிறேன். இந்த கம்பெனியுடைய கான்செப்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரான்ச்சைஸி எடுக்கலாம். ஓகே, நம்ம இதை பற்றி கண்டினியூஸ் வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்போம். ஓகே, நம்மளுடைய யூத் யாரும் எடுக்கலாம். லீகலாக நான் நினைக்கிறேன், லீகல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நம்ம பேசுவோம். இந்தியா ஃபைலிங்ஸ், அந்த கம்பெனியுடைய சேல்ஸ் ஹெட் இருக்காங்க, கம்பெனி ஓனர் இருக்காங்க. ஓகே, ஸோ இவங்கள்ட்டெல்லாம் நம்ம கன்சல்ட் பண்ணுவோம். பிஸ்னஸ், பிள்ளைகளுக்கு பிஸ்னஸ் வேணும், எனர்ஜி நல்லா போகணும், பிரெயின் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆகிட்டே வருது. ஓகே, மனுஷன் குரங்குலேருந்து மனுஷன் வந்த காலம் இல்லை, இப்போ மனுஷன் வந்து சூப்பர் மேன் ஆயிட்டான். எஸ் அதுதான் உண்மை, அதான் அந்த ப்ராப்ளமும். உனக்கு அறிவே இல்லைன்னா உனக்கு கவலையே கிடையாது, உனக்கு டிப்ரெஷனே கிடையாது, ஆங்ஸைட்டியே கிடையாது. ரொம்ப அறிவு இருக்குது உனக்கு, எப்படி அந்த அறிவை மேனேஜ் பண்ணுறது? அதோட யூத்துக்கு மசில் பவர் இருக்குது, எப்படி மேனேஜ் பண்ணுறது? ஓகே, ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் அ கம்பெனி, ஃபாலோ மீ. நான் இப்போ வந்து இந்தியா ஃபைலிங்ஸில் எப்படி என் கம்பெனியை இது பண்ண போகிறோம், சிஸ்டமேட்டிக்காக சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் போடுவோம். ஓகே, எஸ் மேடம், ரியலி நைஸ் டு ஹாவ் யூ ஹியர். டெல் மீ, ஹவு கேன் வி ஹெல்ப் யூ? மேம், ஐ வாண்ட் டு ஹெல்ப் த சொசைட்டி. மேடம், என்னை வந்து எது இப்போ ரொம்ப டிஸ்ட்ரெஸ் பண்ணுதுன்னா, யூத் வந்து சச் அ பிக் ஃபோர்ஸ். இந்தியா இஸ் அப்ரிஷியேட்டட் ஃபார் இட்ஸ் யூத் பவர். எந்த கண்ட்ரிலையும் அப்படி கிடையாது. இந்தியாவில் ஒரு அழகான ஒரு பவர் இருக்குது. என்ன பவர்? யூத் நிறையா, நிறைய ஆஃப் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லலாம் ஏஜிங் பாப்புலேஷன் தான் நிறையா. ஓகே, இந்தியாவில் யூத் ஜாஸ்தி. ஸோ இட் இஸ் ஸோ எக்ஸைட்டிங் அண்ட் ஸோ த்ரில்லிங். ஆனால் இப்போ ஏன் யூத்துடைய பவரெல்லாம் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது? ஒன்று, வயலன்ஸுக்கு போகிறாங்க, வயலன்ஸுக்கு போகிறாங்க, சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, கேமிங் அது இதில் டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க, இல்லை சூசைடு பண்ணுறாங்க. சி, யூனோ, முன்னால் வந்து ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்டு தான் சூசைடு, அந்த காஸ் ஆஃப் டெத்தாக இருக்கும் பிலோ 24 இயர்ஸ். நவ் சூசைடு தான் நமக்கு வந்து லீடிங் காஸ் ஆஃப் டெத்தாக இருக்குது. லீடிங் காஸ் ஆஃப் டெத் யூத்துக்கு. ஓகே, ஸோ இது எல்லாம் என்னையை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துது. ஓகே, ஐ மஸ்ட் டூ சம்திங் ஃபார் த சொசைட்டி. அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். என்னுடைய யூத் பவரை நான் மட்டும் பேசி தீர்க்க முடியாது. நான் வந்து ஐம் ஏ யூடியூபர். ஓகே, ஸோ இந்த யூடியூப்பில் மட்டும் பேசி என்னால் தீர்க்க முடியுமா? முடியாது. இந்த யூத்தை என்ன செய்கிறாங்க, ரொம்ப வயலண்ட்டாக இருக்காங்களா, டிப்ரெஷனுக்குள்ளே போகிறாங்களா, இல்லை அம்மா அப்பாவை அடிக்க ஆரம்பிக்காங்களா, கேமிங்னு போய் சிக்கிக்கிறாங்களா, இது வந்து அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கலை. உடனே என்ன செய்கிறாங்க, சைக்கியாட்ரிஸ்ட்டை கூட்டிகிட்டு போகிறாங்க. சைக்கியாட்ரிஸ்ட் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு மாத்திரை கொடுக்காங்க, ஆன்டி சைக்காட்டிக்ஸ், மூட் ஸ்டெபிலைசர்ஸ்னு, பயங்கரமான மூளையை அப்படி தூங்க போட்டு அப்படி அடக்கிற ஒரு மாத்திரை. ஸோ இதுக்கு வந்து ஒரு லெவலில் கேட்க மாட்டேங்குது, அட்மிஷன் போடுறாங்க. அடுத்த லெவல்லையும் இது கேட்க மாட்டேங்குது, இதுக்கு வந்து எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்காங்க. ஸோ இப்படி போகுது, ஆனாலும் இதுக்கு தீர்வு இல்லை.
சரி, உங்கள் சைக்கியாட்ரிஸ்டே போக மாட்டேங்கிறாங்க, ஆனால் உயிருக்குயிராக என் காதலியை நேசிக்கேன் அப்படிங்கிறாங்க. ஒரு நேரம் ஒரு கோபத்தில் குத்தி கொண்டுடுறாங்க, ஆசிட தூக்கி அடிக்கிறாங்க, சரியா? இல்லை சைபர் புல்லிங் பண்ணுறாங்க, இல்லை ஏமாற்றி இந்த கேர்ள்ஸை ட்ராப் பண்ணி போய் ஃபோட்டோ எடுத்துடுறாங்க. ஸோ இப்படி இப்படி என்னெல்லாமோ நடக்குது. என் யூத்துக்கு நான் வந்து ஏதாவது செய்யணும், நான் மட்டும் செய்ய முடியாது, நிறையா பேர் சேர்ந்து தான் செய்யணும். ஓகே, நான் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும். அந்த கம்பெனி வந்து இப்போ ஜிம்மு நிறைய இடத்துல இருக்குது, சின்ன ஊர்லேயும் இருக்குது, பெரிய சிட்டிஸ்லேயும் இருக்குது, நிறையா 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 ஜிம்ஸ் இருக்குது. எதுக்கு? ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். எனக்கு மென்டல் ஃபிட்னஸ் வேணும், என் பிள்ளைகள் நல்லா படிக்கணும், லோவர் ஆர்டர் ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறதையும் படிக்கணும், அதுக்கு மேலே ஹையர் லெவல் திங்கிங் வேணும், நல்ல வேல்யூ சிஸ்டம் வேணும். எப்படி என் கோபத்தை அடக்கிறது, என் வெறியை எப்படி அடக்கிறது, எப்படி நான் சந்தோஷமாக இருக்குது, கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, இது எல்லாம் படிக்கணும். நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு வழி சொல்லுங்கள். ஓகே மேம், ஸோ பிஃபோர் வி ப்ரொசீட், உங்கள் கரண்ட் ப்ராக்டிஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆஸ் இன் ஹவு மெனி பேஷண்ட்ஸ் யூ சீ இன் அ மந்த், அண்ட் என்ன உங்கள் டர்ன் ஓவர்னா மந்த்லி ஹவு மச் அப்ராக்சிமேட்லி யூ டூயிங். ஆஃப்டர் தட், ஒன்ஸ் தட் இஸ் டன், யூ கேன் டெல் மீ யுவர் விஷன். இப்போ வேர் டு யூ சீ திஸ் பிஸ்னஸ், இது பிஸ்னஸாக பார்க்குறீங்களா, என்ன மாதிரி, வாட் டு யூ ஹாவ் இன் மைண்ட்? சரி மேடம், ஐ ஹாவ் அ வெரி குட் ப்ராக்டிஸ். ஓகே, எக்ஸலன்ட் ப்ராக்டிஸ் பை ஆல் ஸ்டாண்டர்ட்ஸ், அண்ட் ஐ எம் அ இன்கம் டேக்ஸ் அசஸி. ஓகே, இன்கம் டேக்ஸ் நான் பே பண்ணுறேன், அதனால் அந்த கவலையும் எனக்கு ரொம்ப இல்லை. இப்போ வந்து நீங்கள் பேஷண்ட்ஸ் பார்க்குறது வந்து அக்ராஸ் ஆல் ஏஜ் குரூப்ஸ், ஆர் டு யூ ஸ்பெஷலைஸ் இன் யங்ஸ்டர்ஸ்? ஐ வாண்ட் டு ஸ்பெஷலைஸ் இன் யங்ஸ்டர்ஸ். நான் இப்போ அக்ராஸ் எல்லா ஏஜ் குரூப் தான் பார்க்குறேன். ஓகே, ஆனாலும் ஏன்னா பேரண்ட்ஸுக்கு ரொம்ப தேவை, அவங்களுக்கு எஜுகேஷன் தேவை. அந்த பிள்ளைகளை எப்படி இரிட்டேட் பண்ணாமல், டென்ஷன் பண்ணாமல், படி 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 படின்னு டார்ச்சர் பண்ணாமல், அவங்களுக்கும் அந்த எஜுகேஷன் ரொம்ப தேவை. ஓகே, பிரெயின் ஜிம் அப்படின்ட்டு நான் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும், இதுதான் என்னுடைய ஒரு சின்ன ஐடியா. ஓகே, ஸோ 5 வருஷம் இங்கே இருந்து நீங்கள் என்னது உங்கள் விஷன் என்னன்னு கேட்குறீங்க. ஸோ நான் வந்து 5 வருஷம் இங்கே இருந்து நான் என்ன பார்க்கணும், ஜிம் மாதிரி உன்னைய சந்தோஷம் கொடுக்கறது, உன் ஹாப்பினஸ் கொடுக்குறது, உன் குழப்பத்தை தீர்க்கிறது, இப்படி 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 சென்டர்ஸ் உலகம் முழுக்க இருக்கணும் மேடம். அது ஒன்று தான் எனக்கு ஆசை. பில் கேட்ஸ் ஒரே ஒரு ஆசை வச்சுருந்தார், ஏன் கம்ப்யூட்டர் வீடு வீடாக இருக்கணும், அப்படி தானே? கரெக்ட். ஸோ அதே மாதிரி எனக்கு ஒரே ஒரு சிம்பிள் ஆசை தான், நல்லா மனசை தேத்தி ஆதரவை கொடுத்து அவங்கள அணைச்சி அந்த யூத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மென்டலாக சைக்கலாஜிக்கல் லெவலில் அவங்கள ஸ்ட்ராங் ஃபோர்ஸாக கொண்டு வரதுக்கு சென்டர்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கணும், உலகம் முழுக்க இருக்கணும், அதான் என் ஆசை. ஓகே, ஸோ மேம், வாட் யூ ஆர் சேயிங் இஸ் கேன் பி ஈஸிலி டன். So you are actually talking about a franchisor and a franchisee model. You will start a company and you will have a brand name. So you can have, say, Dr. Shubha Charles Brain Gym, and that brand name will be your intellectual property right. And if you want to give it out to Samsi, for example, you will be able to run this in Chennai. But will you be able to go to Mumbai and run it? No. Or Kolkata or Delhi simultaneously? No. You will absolutely need someone else to take that idea forward. So what you can do is, you can have a business practice in one location. And then... நான் இங்கே ஒரு மாடல் ஜிம் நான் வச்சுக்குவேன். Correct. And then lend that right to someone else who can take that idea up and set up a gym in his own city or in his own area. So it need not even be number specific. For example, one city can have hundreds of centers. Of course. Depending on how it goes and depending on what you are offering them. So when someone takes this idea from you, which is your right, they will pay you a royalty fee for that specific idea and for the brand. In this, the most important thing is your brand. Once you register your brand, you can get a trademark. That brand becomes your actually your money making duck, I would say. That brand will give you lots of money directly. So all of these people will come to you, get that right from you, and then set up their own centers. Okay, leave money out at present. Okay, நம்ம இப்போதைக்கு நம்ம மணி அவுட்றலாம். சோ இப்போ நான் வந்து என்னுடைய ஐடியா, நீங்க சொல்ற மாதிரி உங்களுடைய பிசினஸ் ஐடியாவை பிசினஸ் ஐடியா, பட் இட் இஸ் வேல்யூ ஓரியன்ட் தான் நம்மளுடைய மெயின் பர்பஸ். கரெக்ட்.
ஸோ மெயின் பர்பஸ் வந்து எனக்கு இந்த சைக்காலஜி பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் அண்ட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வேணும். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எந்த ஃபார்ம்லையும் இருக்கலாம். சிஸ்டம் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஃபிசிக்கல் விஷயம் பிடிக்கும். சிலவங்களுக்கு வெயிட் லிஃப்டிங் பிடிக்கும், சிலவங்களுக்கு பாடி பில்டிங் பிடிக்கும். ஏன்னா நல்ல பாடி இருந்தால் தான் நல்ல மைண்டு. யூத் நல்லா இருக்கணும், ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கணும், அப்படின்னா தான் மென்டல் ஹெல்த்து நல்லா இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு வகையில் அந்த ஃபிட்னஸ் வேணும். ஸோ நான் இதையும் கொடுக்கணும், இதில் அவங்களுக்கு மென்டல் ஃபிட்னஸ் கொடுக்கணும், மெமரி அது இதெல்லாம் நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் சைக்கலாஜிக்கல் ஃபிட்னஸ், டிப்ரெஷன் வரக்கூடாது, ஆங்ஸைட்டி வரக்கூடாது, வயலன்ஸ் வரக்கூடாது, அக்ரஷன் வரக்கூடாது. சரி, நான் அதை எப்படி கொண்டு போகலாம்? ஓகே, ஸோ மேம் நீங்கள் சொல்கிறது வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கிவ் யூ அன் எக்ஸாம்பிள் ஆஃப் பெல்ஜியன் வாஃபில்ஸ். தே ஆர் அ யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி. இஃப் எனி ஒன் இன் இந்தியா, எனி ஒன் in the next street also wants to take up a franchise of Belgian waffles. What is that? Belgium? Belgian waffles. In a, it's a ice cream waffles place. Dessert place basically. So, if someone wants to take up their franchisee and run it, they are so strict about their rules that they stipulate the area should be, say for example, 10 feet by 12 feet. This is the area of the catering. This these many minimum number of chairs you should have. This is the decor. Sorry, suppose I have 1000 square feet. Is it possible 1000 square feet? If you want a physical center also, then yes, it will be required. So you yes. will have about say 15-20 different rules and regulations. In fact, all of these people from abroad, they actually visit the place, their own center. Okay, then I should visit the place. Yes, you have to. Definitely. Initially, you will visit the place. You will tell them this is how it should be set up because it is your brand at stake. It whatever they do directly reflects on you. Whatever they do should actually reflect on the value system we have. On the value system that you propose. Yeah. So, your standards should be met by each and everyone. That is your primary concern because it has a direct bearing on your brand. So you will have say 15-20 rules and you will tell them it has to be according to that. If it is in Bombay or Chennai, 1000 square foot will cost much to my clients or who do you call? Franchisee. Correct. Franchisee. 1000 ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கலாம். ஸோ ஒரு 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 வில்லேஜ் செட்டப்பில் மேபி தே கேன் ஹேவ் சம் 2000 ஸ்கொயர் ஃபீட் ஆல்சோ. ஸோ எது ஆப்டிமைஸ் பண்ணுறது, எப்படி சிட்டி வைஸாக ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாமா? இல்லை, ஆக்சுவலி யூ செட் அ மினிமம் இரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி சிட்டி. இஃப் யுவர் பிராண்ட் இஸ் பவர்ஃபுல் இனஃப், சம் ஒன் வில் பி வில்லிங் டு இன்வெஸ்ட். இன் தி அண்ட் வாட் யூ ஆர் ட்ரைங் டு சே இஸ் my brand will give you x amount of revenue, that is why you are willing to invest y amount of revenue. Correct. Okay, why do they invest? Ma'am, in the end people get into business for a profit. That is the basis of every business. There is no business without correct. So what you are doing is you are telling them, if you set up this place with my brand will give you so much revenue. How can I calculate that? I'm not selling any product. Correct. If you sell any product, maybe you can price it, see cost of production. Correct. And my margin and this end price, X factory price, like that. But I'm selling a concept. Correct. But that concept will have to be tangible. Matlab, that concept will eventually be offered as a service. You can, for example, offer a package of say 30-day package or a 6-month package where you are giving them tangible results. You say, okay, you came in with a say addiction of PUBG or drugs or whatever. By the end of the 30 days, these are the benefits that you will have. If it's not tangible, then the client will not be able to pay you also, because it has to see, they need not pay me. I want to train people. See, as you said initially, how can I sit in Chennai and train somebody in Mumbai? I cannot do. I will have people there who can train, who are addicted to, some games. Correct. But they will have like this blue whale, people kill themselves in the end.
But they will have to be trained by you. Yes. They will say spend about 20-25 days in Chennai, learn about the concepts from you. No, it need not be 20-25 days. What because we can be live in contact with them. Exactly. Maybe some 3-5 days. Oh. Like that. Correct. I think that will be enough. Correct. After that, because I constantly train them through my videos also. Mm-hmm. Correct. We can have some sort of syllabus, ma'am. Probably like for your concept, you may have some sort of a syllabus. You can train with your own syllabus. So we can have some sort of a franchisee agreement between the franchisee as well as a franchisor. So based on that, then you can train them with your own syllabus so that they can also can able to elaborate the same sort of services in their locality. Okay. Yes. So I wanted whether it is a village or a, so the franchisee fee, I mean the initial amount, the money part, how does it work? So initially they will be giving you a royalty to take the name. So, for example, you might charge initially 10 lakhs just for them to use your name. And then you can say every 6 months or every 1 year you have to give me say 10% of the total revenue. You can have a revenue plus a royalty model. So, whatever revenue they make, they have to give you 10% or 20%, can go up to say 50% also. Some people like McDonald's, it's a huge brand. Correct. So whoever opens a McDonald's outlet is sure to make a profit. Yeah. If that is understood in the market, then McDonald's can charge even 50% of it. They will still make profit. But how do you... My the people who take up this brain gym, let's say it is Dr. Shubha Charles brain gym or something like that. So they pay me some money. Correct. And I give them my knowledge. Correct. And how to... execute it. You will train them like how to execute the program. We need not focus on the sick people. We can focus only on the professions. Yeah, you can train your own professionals, like who are under the same sort of like psychiatrist professionals like that. You can educate them about your own syllabus so that they can train on their locality. And you can even say, okay, whoever wants to open Dr. Shubha Charles brain gym has to have a minimum qualification of this. And if they have that qualification only, will they be considered as a franchisee? That need not be much. Just common sense is enough for me. Okay. So I need not restrict myself with the degrees and all those things. I want the target. Who is the target people? All youth. From children. I want it to be broad-based. Do you, are you going to focus on anyone with special disabilities or will it be... No. Very normal people. Okay. Yes, if they are disabled, welcome. But won't you have a different program for people who need special attention? No, not at present. At present, my focus is on the youth. All the youth, not sick people. That's why I'm telling common sense is enough. Common sense is enough. See, I have some psychologically bent of mind. I am a YouTuber. Okay, Shubha Charles, relax please. Okay. So many people are not, they are ordinary people, but they accept the concepts so well. They are psychologically oriented. So they know the mechanism of the mind and they can deal with that. So my focus is now normal people. Okay. Will you have a special program? For example, if they spend 1 hour at the gym, these are the activities that they're supposed to do? Of course. Okay. It can be a gym, or if suppose a gym is not available, it can be a dance place where they can sweat and exercise their muscles. Or if there is a facility in a village where there is a river, of course, they can swim. Like guerrilla warfare. Whatever is available, we use it to get the result of peace and happiness for children and youth. That's my idea. And that's really amazing. That's really nice. Okay. And I want to know the legal aspects of this. Okay. Currently, we don't have any rule which says that the franchisee agreement has to be registered. There is no registration. It's basically an agreement between two parties. So obviously, you can have a lawyer on your behalf. Okay, I ask one thing about the concern of my franchisee. Mm-hmm. Eh? Okay. So maybe I don't do it. What happens then? Maybe you don't do it. See, I am charging, I am paying, getting some 5 lakhs, 10 lakhs from them. Okay. Promising them a future of profit in this much time.
1 hour time to 2 year time. To 1 year to your clients. Yeah, or? That's the basic of business, no? As you said. Correct. But I would like to tell you one thing, ma'am. Business are subjected to market risk generally. It depends upon their consultation. Depends upon the consultation as well as the client database they have in their own locality. It depends on and that the actually. Amount of effort that they put in. You yes. will not be promising. Am I not liable for that? You will not be promising your franchisee anything. In fact, they are using your brand, so they are paying you for that, and how they take it forward is up to them. Up to them. How Absolutely. They bring the clients in, how they promote it, how they advertise it, how what means are they going to use for advertisement. For example, you have Dr. Shubhachal's Brain Gym in Mumbai and you have one in Chennai. The Mumbai person feels, okay, I'm going to do offline marketing, I'm going to have placards and posters posted everywhere. That will bring in a different type of clientele compared to you, and when if you decide, for example, to advertise only on Google or Facebook. So those two are completely different. The kind of revenue that he makes will also be different. What you make will also be different. So it completely depends on the efforts that they put in. Primarily, they are paying. Okay. You for their name. So you said you have to have a syllabus, like yeah, correct. What you are going to teach. What you are going to give, correct. Physical fitness, how you are going to give, correct. And what you are going to actually teach. Correct. Okay, how are you going to make them mentally healthy? Okay, so as of now, I know all these things. Okay. Okay, I know all these things and I talk in my YouTube videos and all those things. But I need to make it into a syllabus. Yes. You need to structure the program. Yes, exactly. Mm-hmm. We so can make as, online video classes also if it is required. Yeah, that will be very easy. Online video classes. We can prepare a syllabus like that by providing information through online. Mm-hmm. Or if it is required, we can provide some physical document, book like mm-hmm. that. But mm-hmm. generally, everyone, nowadays people use online. Mm-hmm. So they can able to view all the videos through online itself. So mm-hmm. we could able to provide the information. Good, good. That I would like very much. Yes. Okay. So the more structured it is, the better it will be to control that. To mm-hmm. control the standards that you want them to keep. Mm-hmm. Very simple. Mm-hmm. Okay. So my aim is now, my focus is very, very normal people. Because those who are going to man my own, my brain gyms are not all psychiatrists. They need not be psychologists also. Okay. They can be doctors, they can be some other specialist or something yeah. else. But, so the focus, the target group is from how many years we can have? Some 3 years we can have. 3 years, babies. Yeah, children. 3 years they go to school. So you will have a different structure for a 3-year-old than the 19-year-old. Yes, like Montessori. But won't it be helpful if you narrow down the age group so you can focus on a particular age? Of course, particular age. That's why I am planning some 1,000 square feet thing. Okay. See, one concept I strongly believe in is you interacting with a child is very, very important. Correct. However, matured, physically or psychologically or mentally you can be, but connecting with the child is very, very important for your own mental health. You can be a 70-year-old tata, but if you can connect with the child at that level, your mental health will become, you become childlike, not childish. It is childlike. Right. And the happiness and enthusiasm and the curiosity and the faith and the hope and the courage a child has will automatically infect you. So I want children to be part of my program. See, one thing in business we've seen is if you focus on one area. See, at 3 years, children are sent to school. Even before that, 1.5 child, they are teaching some nursery rhymes and all those things. But I will teach them something else. Okay. Like, I will tell them stories. I will, if they are crying, I ask them why you cry. And we teach them some life skills, real life skills. Okay, and model, how to model behavior. Maybe at their home, the mother is always crying, a depressed mother. The poor child looking at that mother, she may also imitate the boy who is seeing always aggression in the house. The aggressive father, violent father, always beating his wife. Maybe we will teach something else, this curriculum.
I will use my 18-year-old student to model for this boy. So he can have external support also. This 3-year-old can have support of the 24-year-old or the 18-year-old, and the 18-year-old can be infected with the enthusiasm of the child. So vice versa, it will help. That is Montessori teaching, they call, actually. One child learns something from an elder, and this person gains something from the smaller person, child. So like that I want it to be. So I don't have age. Will that be okay? See, I feel like when a business starts, I don't want to be, want it to become a school as of now. Mm-hmm. They can spend time as much as possible. If they feel, if the child feels that the brain gym is excellent, okay, he can stay there. Okay, then we'll have to do something for that child. Okay, we'll see how many children are there. First, it is going to be a very simple start. Okay, even I can interact with them. Mm-hmm. It is going to be a very simple start. So you want to do it organically, rather than like grow at a really fast pace. No, I don't want to grow it at a really fast pace. But now I don't have money. Mm-hmm. Okay, I have to, yes, collect these franchisee amount and all those things. But money is never a constraint. Okay, that's what I believe. Suppose some other well-established gym. Okay, physical, I mean gym, muscle gyms, they pick up this idea and they appoint some psychologist or psychiatrist or a team of, mental health experts, and they take up the idea and implement it very fast. What is that? We can do like that, ma'am. Like there is an option called intellectual property rights. Mm. So here we have our own concept. So as I told you, have your own curriculum. Mm. So we can protect all those things through copyright. Uh-huh. Before releasing those video, we can protect them in very legal aspects through by registering it as a copyright. So that whatever may be the videos we publish, everything would be copyrighted under your entity's name. Oh. Then no one will be able to steal the idea. Yes. So the idea of... Well, ideas can also be protected. But we want these ideas to spread. Tangible ideas. Yes. Can be protected. But you are saying that a person, a psychiatrist in a gym, that is a concept that you can protect. If someone else brings that, for example, in gyms you already have nutritional experts, you have fitness experts. If they introduce another physiotherapist, all those things. If they introduce another psychiatrist who also happens to be from the health and medical world, then you need to be able to fight that and say, oh, no, this is my idea. You need to pay me something to continue. Really? Yes. If you choose to. Yes, I will choose that because I am going to make this a business. Correct. And I want to have this, give this as a business opportunity. I want to create, nice things for my youth. Let them have a business opportunity. Let them have social opportunities. Okay. You know Thagam. Correct. Thagam is, I'm also a director in Thagam. So we can club these activities, social well-being for social wellness oriented programs also. Even we can club. And kind of campaigns. How fast we can go ahead? So first we'll register your company, we'll get your name trademark. How much you charge for that? We charge 7899 for private. 7899. Okay. 7899. Great, I charge 10,000 per consultation. We are India's premier low cost service provider when it comes to incorporation training. Low cost, great. Yes, so that's why we have a lot I want of same this to happen. Low cost. I want to give my ideas to so many people at a very minimal cost. That's great, ma'am. Yeah. So it's not only going to be the service, it's also going to be the great business opportunities you are providing to you. Other youngsters can also take this up, like you said, as an definitely. Opportunity and run this business. Mm. Great idea. So once we get your name also trademark, if you have specific... Or you're telling me this is a great idea just to strengthen me, pep me up? No, to make us your client.
Okay, if I become your client, what will you do? What are the helps you can do? See, this is my idea. See, I am approaching 60 years. See, okay, so I may not have, I may give sit in my home and give you ideas. How will you implement? Will you help me to implement? I am willing to pay more. See, what we do is at India Filings, we know that a business owner has to run the business on a day-to-day basis. So they don't have time to think about compliances, the legal aspect and everything. So that is where we will come in. We will take care of all the compliances for you. What is compliance? Compliance includes, say, income tax filing, ROC filings. There are different components to it. And these are all mandatory by the government. And if you don't file these, there are heavy penalties levied. So oh my God. No, we take care of everything for you. So you can focus on your ideas and your business. See, what we do is at India Filings, we know that a business owner has to run the business on a day-to-day basis. So they don't have time to think about compliances, the legal aspect and everything. So that is where we will come in. We will take care of all the compliances for you. What you don't have compliance? To... Compliance includes, say, income tax filing, ROC filings. There are different components to it, and these are all mandatory by the government. And if you don't file these, there are heavy penalties levied. So we we take care of everything for you, so you can focus on your ideas and your business. Thank you so much for coming, ma'am. At India Filings, company registration agatum, the franchise related ana queries agatum, the trademark, the sambandhapatta enna queries irundhalum நம்ம இந்தியா ஃபைலிங் வெப்சைட்க்கு விசிட் பண்ணுங்க, டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணுங்க. 24/7 சர்வீஸ் நாங்க ப்ரொவைட் பண்றோம். உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டா நியூ இயர்க்குள்ள இன்கார்பரேஷன்லாம் நடந்துரும். எஸ் இட் டேக்ஸ் ஒன்லி 7 டேஸ் டு மேக்ஸிமம் டு இன்கார்பரேட் அ கம்பெனி. ஓகே. வியூவர்ஸ், இப்போ அவங்களுடைய கன்சல்டேஷன் படி அவங்க சொல்றாங்க ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னா 7 நாளில் பண்ணி கொடுத்துருவோங்க. தட் இஸ் கிரேட் நியூஸ். ஸோ நம்ம நியூ இயரில் இது எல்லாம் ஃபிட் பண்ண போகிறோம். ஓகே சரி மேடம், நான் உங்கள்கிட்ட ஃபர்தர் நான் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன். எப்படி ரூம் வரணும், எப்படி நம்ம வியூயர்ஸ்க்கு கேள்விகள் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, எப்படி பண்ணணும், எப்படி பண்ணணும், எப்படி பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம சிஸ்டமேட்டிக்காக முன்னால் எடுத்துகிட்டு போகிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி யூடியூப் லேர்னிங் தான். ஓகே, தட் இஸ் த மீடியா ஐ எம் யூஸ்டு. ஸோ நமக்கு ஒரு 5000+ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ எப்படி அப்படியே 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 ஸ்டெப் பை போவோம் 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 திடீர்னு நீங்கள் சொன்னீங்க ஆர்கானிக் க்ரோத். ஆர்கானிக் க்ரோத் எப்படி வளரும், இப்படி வளருமா? ஆர்கானிக் க்ரோத் இஸ் க்ரோத் அட் யோர் பேஸ், அட் த பிஸ்னஸ் ஓனர்ஸ் பேஸ் அண்ட் நாட் அட் த பேஸ் அட் இஸ் டிக்டேட்டட் பை த மார்க்கெட். யோ ஐ நீட் 10% மந்த் ஆன் மந்த் அந்த மாதிரி இல்லாமல் த பேஸ் அட் யூ ஆர் கம்ஃபர்டபுள் வித். ஓகே, ஸோ இந்தியா ஃபைலிங்ஸ் எங்களை எங்கள் பிஸ்னஸில் நான் அண்ட் மை கிளையன்ஸ், ஓகே என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் யார், இந்த ஐடியாவை சொசைட்டியை முன்னேற்றணும், நான் சின்ன பிள்ளைகளிலேருந்து 3 வயசுலேருந்து பெரியாள் வர, என்ன எனக்கு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வர்றாங்க, வேலை இல்லை எனக்கு போர் அடிக்குது ஏதாவது வேலை கொடுங்கங்காங்க. ஸோ அவங்களும் வரலாம், அவங்க வந்து உட்காந்துட்டு இந்த யூத்துக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கலாம். ஸோ அப்படி எனக்கு அது ஒரு நல்ல ஒரு இதாக நீங்கள் எனக்கு அமைச்சு கொடுக்கணும். Yes, now I will pay you 7,899. Yes. Thank you. Okay.